ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கான அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்ஏ ரிலேட்டடாக நிறைய அப்டேட்ஸ் நம்மளுடைய சேனலில் கொடுத்துட்டே இருக்கோம். முக்கியமாக வந்து கவுன்சிலிங் வரப்போகுது. ஸோ கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம். சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜோட கட் ஆஃப் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அந்த காலேஜ் எந்தெந்த காலேஜ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய காலேஜோட கட் ஆஃப்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, காலேஜோட கேம்பஸ் டூரும் உங்களுக்கு வந்து போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கோவை ஜோனல் தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட்டும் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கோவை ரிலேட்டடான வேணும்னா காலேஜஸ் அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதற்கிடையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த இது அண்ணா யூனிவர்சிட்டியோட அண்டரில் இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலேஜோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா 311. இந்த காலேஜுக்கு நீங்கள் போகணும்னா எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும், முதல்ல அந்த காலேஜில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது அண்ணா யூனிவர்சிட்டி அண்டரில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த காலேஜ். இதில் இருக்கிறது ஏயு, அதாவது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்கு, பயோடெக்னாலஜி இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இருக்கு, ஐடி இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, பிசி அதோ பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. அதாவது இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். பாராமெடிக்கல் டெக்னாலஜி, ஸோ இது இருக்குது. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங்கில் தமிழ் மீடியம் இருக்குங்க, ரொம்ப முக்கியமானது ஒன்று, தமிழ் மீடியம் இருக்கக்கூடிய காலேஜ் இது. அடுத்து மெக்கானிக்கல் வந்து தமிழ் மீடியத்தில் இருக்குது. ஸோ தமிழ் மீடியத்தில் ஒன் ஆஃப் த காலேஜ் இருக்குது அப்படிங்கிறது இதை நான் ஃபஸ்ட் டைம் வந்து ரிவ்யூ பண்ணுறவங்க கூட. ஸோ இதில் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருக்கணும் அப்படின்னா, ஓசி வந்து 92.5 இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பிசி உங்களுக்குலாம் வந்து எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. ஸோ 80+ இருந்தாவே இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பயோடெக்னாலஜி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 166 வந்து ஓசிக்கு, அடுத்து 154 வந்து பிசி, 163 பிசிஎம்மு, 131 வந்து எம்பிசிக்கு, 136 எஸ்சி, 130 வந்து எஸ்சிஏ. சிவில் இன்ஜினியரிங் வேணா 106 ஓசி, அதுக்கப்புறம் பிசி வந்து 92, பிசிஎம் வந்து 105, எம்பிசி 98.5, எஸ்டி வந்து 89. சிஎஸ் வேணுமா உங்களுக்கு வந்து ஓசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 183 இருந்தால் போதும். 171 ஃபார் வந்து பிசிஎம், 166 வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் முஸ்லீம், 171 வந்து பிசி, 175 எம்பிசி, 158 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வருவாங்க, 115 வந்து எஸ்டி வருவாங்க, 121 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேண்டிடேட் வராங்க. அடுத்து இசி டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா 170 ஓசிக்கும், 159 பிசி, 134 வந்து உங்களுக்கு பிசிஎம் முஸ்லீம், 155 வந்து உங்களுக்கு எம்பிசி, 137 எஸ்சி, 92 வந்து எஸ்டி, 112 வந்து எஸ்சிஏ கேண்டிடேட் கிடைக்கும். இதுக்கு கீழே இருந்தாவே உங்களுக்கு ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட், ஐடி. ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது என்னதுன்னா பெட்ரோகெமிக்கல்லாம் இருக்குது, பாராமெடிக்கல் டெக்னாலஜி இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி படிக்கணும், கட் ஆஃப் வைஸ் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று, சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்காக சிவில் அண்ட் மெக்கானிக்கல் வந்து தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஸோ ரொம்ப லோயஸ்ட் கட் ஆஃப். ஸோ வந்து ஓசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 82.5 இருந்தால் போதும். மற்ற கேட்டகரிக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பாஸ் அப்படின்னு இருந்தாவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலேஜ் கோடு இதுதான் 3011. இந்த காலேஜை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி காலேஜ் வந்து விசிட் பண்ணிக்கிங்க. காலேஜ் வந்து அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனில் தான் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது, அதனுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் விசிட் பண்ணிக்கிங்க. காலேஜ் கேம்பஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த காலேஜும் உங்களுக்கு வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து லோயஸ்ட் கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காலேஜ் அப்படிங்கிறதும் இதில் வந்து மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நியர்பை இருந்தீங்கன்னா ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள், ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து கேளுங்க, ஓகேவா இருக்கிற பட்சத்தில் இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேஷன் கவுன்சிலிங் டைமில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேஷன் நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கோம். இப்போ முக்கியமாக வந்து ஜோனல் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். கோயம்புத்தூர் ஜோன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதனுடைய பிளேலிஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கேன். இல்லைன்னா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் செக் பண்ணி அதனுடைய ஃபுல் வியூஸும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. என்னென்ன காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருக்குது, காலேஜோட கேம்பஸ் டூரு, ஹாஸ்டல் ஃபீஸ், இந்த மாதிரி ஓவரால் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கீப் ஆன் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நிறைய அப்டேஷன் நம்மளுடைய சேனலில் கவுன்சிலிங் ரிலேட்டடாக வந்துகிட்டே இருக்குது. அடுத்து எப்படி எப்படிலாம் சாய்ஸ் ஃபில் பண்ணலாங்கிறதான முக்கியமான வீடியோஸும் வர இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீப் ஆன் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இந்த மாதிரி கவுன்சிலிங் டைமில் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.